دور برسار دغرا ننذير مني نام آياتي ديتيري بوريتيا تغرد بروانا ديتيسران أدموغان جنيدانو كمبا من يني باري سماد وفادو كيرتم سلوكم هندوتي مبتت دور برسار دغرا ننذير مني نام آياتي ديتيري بوريتيا تغرد بروانا ديتيسران أدموغان جنيدانو كمبا من يهني واريسي ما ذهب فاني فاضو ديتوم فاضو يردتلين يركياه يركي بطا مني يد ولي ولي لأ پرقاشي كردو أذيه بولن فاضو يكل ركم بديانا رتنانگل بديه ولي هل أبا بلد جل جل كرچندنا آخا اندى فاضو ينوديه ووشيهم اندى ولي پرسرتتهم بيكتو كوندو அழகாக உத்ரேசிக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். என்ன மாதவ பாதுகே, என்ன மாதவ பாதுகே, மாதவன் சொன்னால் சர்வேஷாமய லோகானாம் பிதா மாதா ச மாதவா என்று எல்லோருக்கும் தாயும் தந்தையாக இருக்கிறவன் எம்பெருமான் தெரிஞ்சா அவனுடைய பாதுகே நீ இல்லையா. ஆகினால எம்பெருமான் தாயாகவும் இருக்கு, அப்படின்னால அசுரர்களுக்கும் அவன் தாயாகிறான். அவர்களே கொல்லக்கூடாது உண்மையில், ஆனால் அவர்கள் தேவர்களுக்கு இடைஞ்சல் பண்ணுறதுனால கொன்று சண்டையில் கொள்ளலாம் என்கிற எண்ணத்தில் பெருமாள் ஏழ்றார். ஏழ்ற காலத்தில் பெருமாளுக்கு இருக்க முடியான அந்த கருணை பிராட்டிக்கு இருக்க முடிய அல்லது பிராட்டிக்கு இருக்க முடியான கருணை பாதுகாதேவிக்கும் இருக்குது இல்லையா. அதனால் பாதுகாதேவி என்ன பண்ணுறான், அந்த வரக்கூடிய சத்துருக்கள் போரிடுவதற்காக வருகிறார்களே அவர்கள்லாம் இந்த மாதிரி இந்த மாதிரி ரங்கநாதன் ஏழ்றார், மூணா சண்டை வாண்டாம், சண்டை போட்டு அதில் எல்லாரும் அழிஞ்சு போவோம், நீங்கள் இந்த அதனால் நீங்கள்லாம் ஒதுங்கி போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு அவளுக்கு எச்சரிக்கை பண்ணுறா பாதுகா தேவி. எப்படி அப்படின்னு கேட்டால், தூரப்பிரசாரிதகரா, தன்னுடைய ஒளிகள் நீள ஒளியில் வீசுறதான் அந்த ஒளிகளார கைகள், அந்த கைகளை நீட்டி என்ன பண்ணுறான், நனதேர் மணினாம். அப்புறம் அந்த மணிலேருந்து எழும்பக்கூடிய ஒளிகள் இருக்கே அதை வைத்துக்கொண்டு என்ன பண்ணுறான், ஆயாதி தெய்திரிபு இது அசகிருத்ருவானாம். அசுரர்களே தெய்திரிபு ஆயாதி தெய்திரிபு, அசுரர்களுக்கெல்லாம் சத்ருவாக இருக்க முடியான பெருமாள் ரங்கநாதன் ஆயாதி இதோ வந்துட்டுருக்கார், வந்துட்டார், வந்துட்டார்னா நீங்கள்லாம் அழிஞ்சு போவாங்க நீங்கள். ஆகினால இது அசகிருத்ருவானாம் அடிக்கடி சொல்கிறான் தெரிஞ்சா, அடிக்கடி பாதியிலிருந்து ஒலி எழுப்புறதுனால அடிக்கடி சொல்லி இது மாதிரி சுவாமி பராக் ரங்கநாதன் வந்துவிட்டார், வந்தால் அவங்களெல்லாம் என்ன பண்ணுவாரோ தெரியாது, எல்லாம் அழிஞ்சு போடுவாங்க, எல்லோரும் விட்டுட்டு எங்கேயாவது ஒழுகி போ ஓடி போடுங்க நீங்களாம், சண்டை வேண்டாம் என்று தெய்த்வேஸ்வரான் அபிமுகான். எதிரே வந்த அபிமுகான்னா எதிரே வந்த தெய்த்வேஸ்வரான் அசுரத்தலைவர்களெல்லாம் ஒவ்வொருத்தரையாக கூட்டு கூட்டு ஜனிதானுகம்பா அவர்களிடத்து முடியாத கிருப்பையினால் தாயிங்கிற கருணையினால் என்ன பண்ணுறான், நீ என்ன பண்ணுறா மண்ணே நிவாரயசி, இது மாதிரி வரால் கையை நீட்டி பெருமாள் ஏழ்றார், பசுர பிரபு சத்துரை ஏழ்றார், அதனால் உங்களுக்கெல்லாம் அழிவு ஏற்படும், எனவே நீங்கள்லாம் திரும்பி போங்கள், அந்நியாயமாக செத்து மடியாதீர்கள் என்று அவர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணுகிறார்களோ, அதாவது வராதே திரும்பி போடு போரிடாதே என்று சொல்கிறாளோ என்று சொல்லும்படியாக இருக்கு இந்த பாதிரி இந்த ஸ்தோத்திரத்தில் சுவாமி தேசிகன். அச்சேதியமரத்னதுரியா நிஷ்கம்பகூபரணிபம் ததஜி பிரதீகம் கிரீடாகதேஷு மதுஜித் பதலக்ஷ்பத பத்மலட்சுமியாக கண்ணீரசஸ்துவமசி காஞ்சன பாதரட்சே. ஸ்லோகம் 839. அச்சேத்யரஸ்மினேதக்கிரமரத்னதுரியா நிஷ்கம்பகூபரணிபம் ததஜி பிரதீகம் கிரீடாகதேஷு மதுஜித் பதபத்மலட்சுமியாக கண்ணீரசஸ்துவமசி காஞ்சன பாதரட்சே. இங்கே பாதுகாதேவியே ஒரு தேராக குட்டி தேராக வர்ணிக்கிறார், குட்டி வண்டியாக வர்ணிக்கிறார். காஞ்சன பாதரட்சே என்னுடைய ரங்கமயமான பாதுகாதேவியே நீ எப்படி இருக்க, கண்ணீரசஸ்துவமசி தம் கர்ணீரசாக ஆசி, நீ எப்படி இருக்க, ஒரு சிறு தேராக அல்லது சின்ன வண்டியாக நீ இருக்கிறாய் அப்படின்னா.
எப்படி நீ எப்பேற்பட்டவள் அப்படின்னாக்க அச்சே ஜெயரஷ்மி நேத கர்மரத்ன துரியாம் உங்கள்கிட்ட இருக்கப்படியான அந்த இதெல்லாம் இருக்கேன் ஒழுங்காக வரிசையாக பதிக்கப்பட்ட ரத்தனங்கள்லாம் இருக்கேன் அதையெல்லாம் குன்றாத ஒளியை நிறையா வீசுகிறது அச்சேத்ய ரஷ்மியை குன்றாத நிறைய பிரகாசிக்கக்கூடியதான ஒளியை உடைய நேதக்கிரம ரத்ன அப்படின்னாக்க ஒழு ரத்ன துரியம்னா உயர்ந்த ரத்தனங்கள் நேதக்கிரமம்னா ஒழுங்காக பதிக்கப்பட்டிருக்கு பாதுகையில் ஒழுங்காக பதிக்கப்பட்ட நல்ல ஒளிகளை உடைய ரத்தனங்களை உடையவளாக நீ இருக்கிறாய் இன்னும் எப்படி இருக்க நிஷ்கம்ப சூபர நிபம் ததி பிரதீகம் அதோடு நீ முளையோடு கூடியிருக்க முன்னாடி கும்பிடு இருக்கு பார்த்தா அந்த கும்பிடோடு கூடியிருக்க அந்த கும்பிடு எப்பேற்பட்டது நிஷ்கம்ப கூபர நிபம் நிஷ்கம்பன்னா அசையாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம் அசையாமல் இருக்கும்படியான கூபரம்னா ஏறுகால் அது போன்ற பிரதீகம் அவயத்தையுடையதாக இருக்கு அதாவது ஏற்கால் போல ஏற்காலுடைய நுனியில் எப்படி அசையாமல் இருக்குமோ அதே மாதிரி உங்ககிட்ட குமிழ் அசையாத குமிழும் இருக்கு அந்த குமிழோடு கூடியிருக்கும்படியான காஞ்சன பாதரட்சே தங்க பாதுகையே நீ எப்படி இருக்கேன்னு கேட்டான் கிரீடா கதேஷு மதுஜித் பத பத்மலட்சுமியாகாம் மதுஜித் பத பத்மலட்சுமியாகாம் மதுஜித் ரங்கநாதன் அவனுடைய பதபத்மம் திருவடி தாமரை அந்த திருவடித்தாமனுடைய லட்சுமி சோபை திருவடித்தாமரை சோபையாகிற லட்சுமி லட்சுமி மகாலட்சுமி அவளோடு கிரீடா கதேஷு விளையாட்டாக சஞ்சாரங்கள் பண்ணும் பொழுது தேர் பண்ணும்போது எப்போ அப்போ நீ என்ன பண்ற தேராக அவளுக்கு நீ பயன்படுற கர்ணீர் சகா தமசி நீ தேராக இருக்கிறாய் அப்படின்னார் அப்போ தேருக்கும் பாதுகைக்கும் பொருத்தமாக முதல் பூர்வாதத்தை சாதிச்சிருக்கான் எப்படி தேர் மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டாக்க நீ எப்படி இருக்க அச்சே ஜெயரஷ்மி நேத கிரமரத்ன துரியாம் ரஷ்மினா கடிவாளத்துக்கு பேர் அருகாத உரியா உறுதியாக இருக்கும்படியான கடிவாளத்தோடு கூடின என்ன அழகா ரத்ன துரியான துரியான்னா குதிரைக்கு பேர் ரத்ன துரியானா குதிரை சேட்டர்கள் உயர்ந்த குதிரைகள் ஆக அருவா அருகாத கடிவாளத்தோடு கூடின குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கு இந்த தேரில் தெரிஞ்சா இன்னும் பாதிக்காகிற தேரில் அப்புறம் நிஷ்கம்ப கோபுர நிபந்தி பிரதீகம் அதுக்கு இப்போது தேர்னு சொன்னாக்க அதில் நோத்தடி இருக்கும் நோத்தடியில் தேரையோ மாடியோ பூட்டினாக்க அது அண்ணன் போகாமல் இருக்கிறதுக்காக அதில் ஒரு கட்டை ஒன்று சுருக்குவேன் அதனுடைய குமிழ் இருக்கேன் அந்த கட்டை சுருக்கிற குமிழ் போல் இருக்கு உங்களுக்கு இந்த பிரதீகம் அந்த குமிழானது இருக்கு அதனால் தேர் மாதிரி நீ இருக்க தேர் மாதிரி இருக்கிறதுனால கிரீடா கதேஷு மதுஜித் பத பத்மலட்சுமியாம் என்ன மகாலட்சுமியோடு நீ சஞ்சாரம் பண்ணுற என் மகாலட்சுமி அப்படின்னு கேட்டால் மதுஜித் பத பத்மம் எம்பெருமானுடைய திருவடி தாமரை இருக்க தாமரையில் லட்சுமி இருக்காளோ இல்லையோ அந்த லட்சுமியோட அர்த்தம் தாமரையில் இருக்க முடியாத சோபை இருக்க அழகு அதே லட்சுமியாக உருவகப்படுத்தினாள் அப்பேற்பட்ட லட்சுமியோடு கூட எம்பெருமான் விளையாட்டாக சஞ்சாரம் பண்ணுகின்ற காலத்தில் பாதுகா தேவி நீ கண்ணி ரசகா தொமசி நீ ஒரு சிறு வண்டியாக பெருமாளுக்கு நீ பயன்படுகிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் சாதிக்கிறபடி ஸ்லோகம் 840 ஏ பாதுகா தேவி நீ எப்படி இருக்க பரியாயத அம்பஜசி பஞ்சர சாரிகானாம் ரங்கநாதன் பிராட்டிகளோட அந்த புறத்தில் சஞ்சரிக்கிறான் அப்படி சஞ்சரிக்கிற காலத்தில் அங்கே அந்த புறத்தில் இந்த நாகனவாய் புல்லு நாணத்தாங்குருவின்னு சொல்லுவார் நாகனவாய் புல்லுன்னு ஒரு பறவை அது உடம்பு கருப்பாக இருக்கும் மூக்கு சிவப்பாக இருக்கும் அது பழகினா பேசினா பேச கொடுத்தா பேசுவான் தான் அது மாதிரி பறவைகளை கூட்டில் அடைச்சி வச்சுருப்பார் அந்த கூட்டில் அடைச்சிக்கிற பறவைகளை பேச சொல்லி அதில் கேள்வி கேட்குறது சொல்கிறது இப்படி அது பேச பழக்கி வச்சுருப்பார் அது மாதிரி பேச சொல்லி ரெண்டு பேரும் ரசிப்பார் தெரிஞ்சால் இப்படி வழக்கம் அப்படி இருக்கிறதுல எப்படியானாலும் அந்த குருவிகள் கூட்டில் அடைபெற்ற குருவிகள் என்ன பேசி ஈசி எம்பெருமானை சஞ்சோஷப்படுத்துகிறதோ அதே மாதிரி கூடு அந்த புறத்தில் ஒரு இடத்துல தான் இருக்கும் ஆனால் பாதுகா தேவி எங்கேயுமே போவாளோ எங்கே இருந்தாலும் நானத்தாங்குருவியோட பேசி சந்தோஷப்படுறது மாதிரி நீ நானத்தாங்குருவி மாதிரி நீ இருக்கிறாய் எம்பெருமானுக்கு அப்படிங்கிறார் பரியாயத்தம் அம்பஜசி பஞ்சர சாரிகானாம்
பஞ்சரசாரி தான் கூட்டில் அடைபட்ட நானூத்தம் குருவிகள் தெரிஞ்சா அதுக்கு பரியாயத்தம் சமமாக நீ இருக்கேன் அதுக்கு பரியாயமா இருக்கேன்னா அந்த நானூத்தம் குருவி மாதிரியே நீ இருக்கே அப்படின்னா அந்த குருவி மாதிரி இருக்கேன்னாக்க அந்த குருவியை என்ன பண்ணும் அப்படின்னா மஞ்சுஸ்வனாம் என்ன அது அழகாக பேசும் அதே மாதிரி பாதுகா தேவி நீயும் மஞ்சுஸ்வனாம் நீ படக்கச்ச அழகான ஒலி எழும்புறது அல்லவா அதனால் அழகான குரலோட நீயும் கூடியிருக்கேன் சமஸ்த மஸ்தக மரக மரத கோபல மேதக அங்கி அப்புறம் அந்த குருவி எப்படி இருக்கும் மேலே உடம்பெல்லாம் கொஞ்சம் கருத்து இருக்கும் நீ எப்படி இருக்க மரகத கற்கள் உன் மேலே நிறையா எழுக்கப்பட்டிருந்துருக்கிறாரு அதனால் சிறிது கருத்த என்ன உடம்பத்தோட கூடியிருக்கே நீ உன்னுடைய உறுப்புகளும் கொஞ்சம் கருப்பாக இருக்குது நீயும் கொஞ்சம் கருப்பாக இருக்கிறாய் அப்புறம் சோன ஆஸ்மது உண்ட ருஜிரா மணிபாதி கேட்பம் அந்த ராணத்தாங்குருவிக்கு மூக்கு சிவப்பாக இருக்கும் அதே மாதிரி நீயும் சோன ஆஸ்மது உண்ட சோனாஸ்ம ரத்தன கற்க அந்த ரத்தனக்கள் கூடிய கண்டங்களாலே ருஜிரா அழகாக இருக்கிறான் அதனால் உங்ககிட்டையும் அதில் மூக்கு சிவப்பு இருக்கிற மாதிரி உங்ககிட்டையும் சிவப்பு கற்கள்லாம் சிவப்பு மூக்குவோன்னு சொல்லும்படியாக இருக்கேன் அப்படி நீ இருந்துட்டு என்ன பண்ணுறேன் பத்மாவிஹாரசிகசிய பரஸ்ய யூனஹா பரஸ்யூனா பரமபுருஷான இவ்வா நித்திய தம்பதிகள் இருக்காளே அவளுடைய பத்மாவிஹார ரசிகசிய பிராட்சியோட கூட விஹார ரசிகசிய விளையாடுவதிலேயே ரசிக்க முடியவன் எம்பெருமான் ஆக அவள் குழந்தை இந்த மூக்கு நானத்தாங்குருவிகளை பேச சொல்லி அவள் சந்தோஷப்பட்டாள்னா அதை பார்த்து நீயே ரசிப்பேன் தெரிஞ்சுதா அப்பேற்பட்ட உனக்கு பரியாயதாம்பது ஸ்ரீ பஞ்சரசாரிகம் ஆனால் அவள் மகாரிஷி கூட்டடைக்கப்பட்ட நானத்தாங்கரியோட பேசி சந்தோஷப்படத்தை அதை பார்த்து நீ எப்படி ரசிக்கிறியோ அதே மாதிரி அந்த இவளும் நானும் எப்படி இருக்கேன் அப்படின்னு பாதுகாதேவி எப்படி இருக்கான்னாக்க அந்த கூட்டில் அடைப்பட்ட நானத்தாங்குரிய மாதிரி இருக்கா என்று மஞ்சஸ்வனாம் மரகத கோபல மேதக அங்கி சோனாஸ்மதுண்டரிசிரா மணிபாது கேத்வம் பத்மாவிஹார ரசிகஸ்ய பரஸ்ய யூனா பரியாய தாம்பதசி பஞ்சரசாரிகாணாம் மஞ்சுஸ்வனா மரத கோபல மேதக அங்கி சோனாஸ்மதுண்டரிசிரா மணிபாது கேத்வம் பத்மாவிஹார ரசிகஸ்ய பரஸ்ய பும்சா பரியாய தாம்பதசி பஞ்சர சாரிகாணாம் ஸ்லோகத்தில் சாதிக்கிறபடி சோணாமபலைஹி சரணரட்சிணி சம்சிதேஷு சாயாத்மனா மரதகேஷு தவாவகாடா அன்வேதி சௌரிரபிதா ஃபலபங்கி சோபினி ஆத்மானமே வசயிதம் வடபத்ர மத்யே ஸ்லோகம் 841 சோணோபலைஸ்தரணரட்சிணிம் சிதேஷு சயாத்மனா மரதகேஷு தவாவகாடாம் அன்னே திசௌரிரபிதா பலபந்தி சோபினி ஆத்மானமே வசயிதம் வடபத்ர மத்யே இந்த ஸ்லோகத்தில் ஆலையில கண்ணன் படுத்திருப்பதை ஏற்கனவே வர்ணித்தார் பிம்பப்பிரதிப பத்தியில் இப்போ அதிகப்படியாக ஆளிலை ஆளில கண்ணன் செயலிச்சிருக்கார் அதை சுற்றி ஆலம்பரம் இருக்குது அதை மாதிரி தோற்றம் அளிக்கிறது என்று கொஞ்சம் விசேஷமாக சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் எப்படி சரணரட்சிணி சரணரட்சிணி எம்பெருமான திருவடியை பாதுகாக்கின்ற பாதுகாதேவியே நீ எப்படி இருக்கே அப்படின்னாக்க சோனோபலைஹி சம்சிதேஷு தாயாத்மனா மரகத கேஷு தலாவகாரா பெருமாள் காலம்பரை எழுந்துட்டு பாதியை சாத்திக்கிட்டு வெளியில் கிளம்புறதுக்கு புறப்படுறார் புறப்படுச்ச பாதியை சாத்தி கொள்ளும் பொழுது ஆசனத்திலிருந்து குனிந்து பார்த்து பாதுகை அங்கே இருக்கிறத பார்த்துட்டு அது மேலே திருவடியை வைப்பார் இல்லையா அப்படி திருவடியை வைக்கிறது போது வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த குறிஞ்சு பார்க்குறாரோ இல்லையா பார்க்கச்சே இவருடைய பிரதிபிம்பம் அப்படியே அந்த பாதுகையில் விழறது பாதுகையில் விழுந்தால் அது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் பாதுகை எப்படி இருக்குது அப்படின்னா பாதுகையில் சுற்றி மரகத கல் அழைச்சிருக்கு அப்புறம் அதை சுற்றி அதுக்கு மேலே வரிசா சிவப்பு கல் அழைச்சிருக்கு இந்த பரகத கல் இருக்கே பச்சை கல் அதில் பெருமாளுடைய பிரதிபிம்பம் விழருது தெரிஞ்சுதா பிரதிபிம்பம் விழுந்தால் அந்த மரகத கல் எப்படி இருக்குது ஆளில போல இருக்குது சுற்றி இருக்க முடியாத அந்த சிவப்பு கல் இருக்கே அது ஆலம்பரம் போல் இருக்குது
ஆனா ஆரம்பத்தோடு சுகந்த நான் ஆதிலையில எம்பெருமான் செயல்ச்சிருக்காரோ அப்படின்னு சொல்லும் முடியாத இந்த பிரதிபிம்பமானது அதுல விழருதுதான். அதனால ரங்கநாதன் தன் தன்னையே அந்த ஆதிலத்தில் இருக்கும்படியான கண்ணனோட ஒத்து பார்க்கிறார் இந்த ஸ்லோகத்துல என்று சாதிக்கிறார். நீங்க சுணோபலைஹி சுணோபிஹி சிவப்பு கற்கள், அதனால சம்சிதேஷு சிவப்பு கற்களோடு கூடியிருக்கு. எது அப்படின்னாக்க மரகதேஷு மரகத கற்கள் கூடியிருக்கு. அந்த மரகத கல்லுல சாயாத்மனா தவாவகாடகாங்கிறான். சாயாத்மனா நிழல் உருவத்துல நீரில் உயிர் பதிந்து விடுறேன், அதாவது குறிஞ்சி பார்க்கச்ச பச்சை கல்லுல ரங்கநாதனுடைய உருவம் தெரிகிறது அப்படிங்கிறான். அப்படி தெரிஞ்சா எப்படி திருக்கு போகணுமா பார்த்தாக்க. அன்னே திசௌரி அபிதா பலபந்தி சோபினி, பெருமாள் ஆலயத்தில் படிச்சுருக்கேன், சுற்றி சிவப்புகள் இருக்கிறதுனால பலபங்கினா பலமுடைய வரிசை ஆரம்பத்தினுடைய வரிசை, அந்த ஆரம்பத்தினுடைய வரிசையோடு கூடி இருக்கும்படியான அந்த பச்சை இலையில அதாவது ஆலையில எம்பெருமான் சயனிச்சுருக்காரோ வடபத்திரத்தில் நடுவில் சயனிச்சுருக்காரோ என்று இந்த தான் ஏற்கனவே சயனித்திருந்தது இந்த சுவாமி தேவி பாதுகா தேவியை அப்படி புரிந்து பார்க்கும் பொழுது அதனுடைய தன்னுடைய பிரதிபிம்பத்தை பார்த்து அனுபவிக்கிறார் ரங்கநாதன் என்று சாதிக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. ஸ்பீதம் பதாவணி தவ ஸ்ரவணார்த்தமூர்த்தே ஆசாகரம் ததமபூத் மணிரஷ்மி ஜாலம் விலோகிதம் ரகுசுதஸ்ய சரவியமாசன்னு யாதூனியஸ்ய வரையேன விவேஷ்டிதானி. ஸ்லோகம் 842. ஸ்பீதம் பதாவணி தவ ஸ்நபனார்த்தமூர்த்தே ஆசேகராசாகரம் ததமபூத் மணிரஷ்மி ஜாலம் விலோஜிதம் ரகுசுதஸ்ய சரவியமாசன் யாதூனியஸ்ய வலையேன விவேஷ்டிதானி. பதாவணி பாதுகா தேவியே, பரதன் என்ன பண்ணான், ஒன்று ராமனிடத்துலேருந்து எழுந்துள்ள பண்ணி கொண்டு வந்து நஞ்சி கிராமத்தில் அரசர்களுக்கு அயோத்திய அரசர்களுக்கே உரியதான உயர்ந்த சிம்மாசனத்தில் ஒன்னை எழுந்துள்ள பண்ணி தினந்தோறும் உனக்கு திருமஞ்சனம் பண்ணினான். திருமஞ்சனம் பண்ணா பாதியில் நிறைய ரத்தனங்கள் எழுத்திருக்கு, ஒளி நல்லா பிரகாசிக்கிறது புரிஞ்சுதா. அதாவது ரத்தனங்கள் அப்படியே பார்த்தா ஒரு நிமிஷம் ஒளி நெடுக வீசம், அது தீட்டத்தை விட்டு நல்லா அலம்பிட்டு பார்த்தோம்னாக்க அந்த ஈரத்தில் இன்னும் பல பலப்படான ஒளி நிறையா கலம்பும். அதனால உன்னை திருமஞ்சனம் பண்ணான்னா ஸ்நபன ஆர்திரமூர்த்தே உன்னை ராஜ சக்கரவர்த்தியாக வச்சு உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி தீர்த்தா மன்னத்தில் என்னாச்சு உன்னுடைய கிரணங்கள் நிறைய மிகுதியாக நிறைய நெடுக பரவ ஆரம்பிச்சது. எது வரலும் பரவ ஆரம்பிச்சது அப்படின்னா ஆசாகரம் ததமபூத் மணிரஷ்மி ஜாலம், உன்னுடைய மணிகளுடைய கிரணங்களுடைய கூட்டம் இருக்க அது சமூகமானது சமுத்திரம் வரையிலும் போய் பரவியத்து. ஏன்னா அதிக ஒளி ஆரம்பிச்சாலும் நெடுக பரவியத்து. அது பரவி எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா அந்த ஒளிக்குள்ளே எல்லாரும் அடங்க முடியாது பண்ணிட்டு அப்போ அது ஒளியாகிற ஒரு வலை தெரிஞ்சா உன்னுடைய ரத்தனங்களுடைய ஒளியாகிற வலை இருக்க அந்த வலை சமுத்திரம் வரையிலும் வீசிச்சு. அது வரலும் போனால் என்னாச்சு அப்படின்னு கேட்டார் லீலோஜிதம் ரகுசதஸ்ய சரவியமாசன் யாதுனிய வலையேன விவேக்கிதானி. ராமன் எதுக்காக உதறித்தான், துஷ்ட அனுகிரகத்துக்காக உதறித்தான் அல்லவா. ஆக இந்த அறக்கரலெல்லாம் இந்த மிருகங்களை என்ன பண்ணா வேட்டையாடுறவா வலையை வீசுவாங்க, வலையை வீசினா அதுக்குள்ளே பல மிருகங்கள் ஆட்டணும், அப்புறம் அதை சுட்டு அல்லது அம்பால் அடித்தோ எல்லாத்தையும் கொண்டுடுவோம். தெரிஞ்ச இதை மாதிரி விளையாடுற வழக்கம் அரசர்களெல்லாம் வேட்டையாடி. அதுபோல் உன்னுடைய கிரணங்கள் என்ன பண்ணிட்டு வள மாதிரி சமுத்திர வரையிலும் வீசி ஒரு வள மாதிரி என்ன பண்ணிட்டு அதுக்குள்ளே அகப்பட்ட அரக்கர்களெல்லாம் அப்படியே வலை என்ன பண்ணும் மண்டலம் வட்டமாக இழுத்து பிடிச்சா சுருங்கி கிட்டக இழுத்துன்னு வரும். அதை மாதிரி அந்த வட்டத்துக்குள்ளே யார் யார் அடங்கினார்களோ அந்த அரக்கரலெல்லாம் இழுத்து கொண்டு வந்து ராமன் இருக்க நிறுத்த சுலபமாக விளையாட்டாக வேட்டையாடி
அவர்களெல்லாம் அழித்தானாம் ராமன் என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி. மணிபாதரட்சே சம்ரஜ்யமான வபுஷாம் ரஜனி முகேஷு ஆகஸ்மிக ஆகதம் அதரிசி மகௌஷதித்வம் சாகேதபத்தன சமீபருஹாம் த்ருமாணா. ஸ்லோகம் 743. ரத்னாம்சுபிஸ்தவததா மணிபாதரட்சே சம்ரஜ்யமான வபுஷாம் ரஜனி முகேஷு ஆகஸ்மிக ஆகதமதர்சி மகௌஷதித்வம் சாகேதபத்தன சமீபருஹாம் த்ருமாணா. ஓஷதிகள் பலவகை. வசந்த ஓஷதிகளுக்கு மகௌஷதின்னு பேர். பெருமை மிக்க சிறப்பான ஓஷதி அது மருந்து இல்லையா. அது காடுகளில் மலைகளில் நிறைய ஓஷதிகள்லாம் முளைச்சி அண்ணா வளரும். அந்த ஓஷதிகள்லாம் சில ஓஷதிகள் எப்படி இருக்குன்னு கேட்டால் ராத்திரியில் போய் பார்த்தா பளிச்சுன்னு தெரியும். மற்றதெல்லாம் தெரியாது. அந்த மகௌஷதி இருக்கே உயர்ந்த ஓஷதி அது என்ன பண்ணும் கேட்டோம்னாக்க அந்த இருட்டில் பளிச்சுன்னு அது இருக்கிற இடம் தெரியும். வழக்கறி ராப்பில் பளிச்சுன்னு தெரியும். அப்படி எது பளிச்சுன்னு தெரியிறதோ அந்த ஓஷதிக்கு மகௌஷதின்னு பெயர். தெரிஞ்சுதா இதை மனதில் கொண்டு அழகாக சுவாமி இங்கே உத்தேசம் பண்ணுகிறார். என்ன ரத்னாம் சிவி தவததா மணிபாதரட்சே சம்ரஜ்யமான வபுஷாம் ரஜினி முகேஷு. திருமஞ்சனம் பண்ண பண்ண உன்னுடைய ஒளியானது பளிச்சுன்னு வழியே வீசுகிறது இல்லையா. அப்போ வீசுகின்ற காலத்தில் இந்த ரத்னங்களுடைய ஒளிகளெல்லாம் எங்கே வீசுகிறது? அயோத்தியை சுற்றிலும் வீசுகிறது. அயோத்தியை சுற்றுவதற்கு முன்னாடி நிறையா மரங்கள்லாம் இருக்கும் இல்லையா. மரங்கள்லாம் கூட என்ன ஆகிடுது, இந்த ஒளிபட்டு எல்லாம் இந்த நிறமுடையதாக எல்லாம் மாறிடுச்சு. வர்ணம் அடித்தாப்புல அந்த மரங்கள்லாம் விளங்க ஆரம்பிச்சது. செடி கொடிகள்லாம் அது மாதிரி விளங்க ஆரம்பிச்சது. சம்ரஜ்யமான வபுஷாம் ரஜினி முகேஷு. அதனால் வர்ணம் பூசப்பட்ட பச்சைகள் வாரி இந்த மணியினுடைய அழகான பச்சை நிறம் சேப்பு நிறம் ஊதா நிறம் இந்த நிறங்களெல்லாம் அதில் போய் நன்னா பரவிடுத்து. அந்த பறவின போது பகலில் பார்த்தா ஒன்றும் தெரியல. சூரிய வெளிச்சத்தில் எல்லோ மரங்கள் ஏதோ ஒரு நிமிஷம் இருக்குன்னு தோணிச்சு. ஆனால் இருட்டுன்னு ஒருபாடு பார்த்தா அந்த மரங்கள்லாம் பல பல பலன்னு பல பல நிறங்களில் அழகாக பிரகாசிக்கிறது. ஆகஸ்மிக ஆகதம் அதரிசி மகௌஷதித்வம் சாகேத பத்தன சமிதி வருவான் துருமானாம். ராத்திரியில் பார்த்த உடனே அந்த அயோத்தியை சுற்றி இருக்க முடியாத மரங்களெல்லாம் பளிச்சுன்னு பல பல நிறங்களோடு விளக்கு ஏற்றினா போல சேப்பு விளக்கு பச்சை விளக்கு அல்லது நீல விளக்கு ஏற்றினா எப்படி இருக்குமோ அதை மாதிரி அந்த ஒளிகளை பெண்ணாக கழிப்பு கொண்டு ஒளிகளை காட்டித்தான். அதனால் அந்த மரங்களும் அயோத்தியை சுற்றி இருக்க முடியாத மரங்களெல்லாம் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா பகலில் பார்த்தா சாதாரண மரமாக இருந்தது, ராத்திரியில் பார்த்தோன்னா எல்லாம் மகிழ்ச்சியாக ஆச்சு. மகிழ்ச்சிங்கிறது இருட்டில் எது வெளிச்சத்தை காட்டுகிறதோ அப்பேற்ற ஓஷதிக்கு உயர்ந்த ஓஷதிக்கு மகிழ்ச்சின்னு பெயர். ஆக சாகேதத்தில் இருக்கும்படியான எல்லா மரங்களுமே மகிழ்ச்சிகளாக மாறின என்று பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். ராமேவனந்த சரதே ஜதிவம் பிரயாதே நிர்தூத விஸ்வதி நிரா சகசாபூவ பூயிட்டரத்னகிரணா பவதீர கூணாம் பூய பிரதாபதபனோ ஜயபூர்வ சந்தியா. ஸ்லோகம் 844. ராமேவனம் தசரதே ஜிவம் பிரயாதே நிர்தூத விஸ்வதி நிரா சகசாபூவ பூயிஷ்டரத்னகிரணா பவதீர கூணாம் பூய பிரதாப தபனோதய பூர்வசந்தியா. ராமனுடைய வம்சம் சூரிய வம்சம். அந்த சூரிய வம்சத்தில் ஆண்ட தசரதர் வரையிலும் ஆண்ட அரசர்களெல்லாம் எப்படி இருந்தான்? நல்ல வீரம் பிரதாபம் உடையவர்களாக இருந்தான். ஆகினால அயோத்தியா சாம்ராஜ்யமானது ஆரம்பத்திலிருந்து மிக அழகாக விளங்கிச்சு. இப்போ என்ன ஆச்சு? கைகையினுடைய வரத்தினால ராமேவனம் பிரயாதே ராமன் காட்டுக்கு புறப்பட்டான். தெரிஞ்சுதான் ராமனும் காட்டுக்கு போனான். ராமன் காட்டுக்கு போனால் தசரத சக்கரவர்த்தி நாட்டை ஆள்றான்னு நினச்சிட்டா
தீபம் பிரயாதே இவருடனே சொர்க்கத்துக்கு புறப்பட்டு போயிட்டார். ஆக இப்ப அயோத்தியில ராமரும் இல்லை தசரதரும் இல்லை. அதனால என்ன ஆச்சு, எல்லாரும் வாடி அழுது சிரித்து எங்க பார்த்தாலும் உலகம் முழுக்கணும் சோகம் சூழ்ந்தது. அயோத்தியில முழுக்கணும் தெரிஞ்ச மரங்கள்லாம் கூட வாடித்து, உரங்களெல்லாம் குளங்களெல்லாம் தவித்தது, என்ன வச்சு போச்சு, இப்படி இப்படின்னு வர்ணிக்கிறார் வால்மீகி. ஆக புல் பூண்டுகள் முதற்கொண்டு வாடி சுயம் பிரகாசம் விதமான ஒளியும் இல்லாமல் வதங்கி கடந்தது இல்லையா. நிர்தூத விஸ்வதிமிரா சகசாபூவன். அப்போ எங்கே பார்த்தாலும் இந்த வருத்தமாகிற துக்கமாகிற இருளானது எங்கும் சூழ்ந்திருந்தது. அந்த சமயத்தில் நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், ராமன் உள்ளேயே இருந்தால் பாதுகையும் உள்ளேயே இருக்கும், அரண்மனைக்குள்ளேயே இருக்கும், பிரகாசம் வழியில் எங்கேயும் தெரியாது. ராமன் காட்டுக்கு சென்றபடினால நாட்டில் சஞ்சாரம் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கான், ஆகினால் காட்டுலேயும் சஞ்சாரம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அப்போது வெளியில் இருக்கிறபடினால பாதுகளுடைய ரத்ன கிரணங்களுடைய ஒளிகளானது நிறையா பிரகாசிக்கிறது. பிரகாசித்து அது என்ன ஆகிடுது அப்படின்னு கேட்டோம்னா, அந்த மறுபடியும் அயோத்தியா சாம்ராஜ்யத்துக்கு என்ன அவர்கள் பிரதாபத்தோடு வீரத்தோடு எப்படி ராஜ அரசரெல்லாம் ஆண்டார்களோ அதை மாதிரி அவர்களுடைய பிரதாபமாகற சூரியன் உதயமாகுதோன்னு சொல்ல முடியாத இருந்தது உன்னை பார்த்தாக்க. ஏன்னு கேட்டால் உன்னுடைய ஒளி எப்படி இருந்தது, சிவப்பு ஒளி நிறைய அழுக பரவித்து. அதை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், சூரியோதயம் ஆகணும்னா பின்னாடி அருணோதயம் சொல்லுவான், அப்போது கிழக்கத்துக்கு சொன்னால் செவந்து இருக்கும், அப்புறம் உடனே சூரியன் உதயமாகும் இல்லவா. அதுபோல் உன்னுடைய ஒளி நெடுக பரவி இருக்கிறதுனால அயோத்தியா சாம்ராஜ்யத்துக்கு இப்போ பொழுது விடியறதோன்னு சொல்ல முடியாது, இருக்கு அருணோதயம் மூன்று இருக்கு. அருணோதயமானா ஆறு உதயமாவா சூரியன் உதயமாவா, இங்கே எப்பேற்ற சூரியன் உதயமாகறான் அப்படின்னு கொட்டானாக்க, அயோத்திய வம்சத்தரசருடைய பிரதாபம் வீரமாக சூரியனானது மீண்டும் உதயமாகிறதோ என்று சொல்ல முடியாத இருக்கு. ஏனென்றால் ராமன் கொஞ்ச நாளில் காட்டுக்கு போயிட்டு திரும்பி ராவணாதி சம்ஹாரங்கள்லாம் பண்ணிவிட்டு அயோத்திக்கு தான் திரும்பி வேலை போகிறான். திரும்பி வந்தால் ராமனாகிற அந்த ராமனுடைய பிரதாபமாகிற சூரியோதயமானது உண்டாகிறதோ அப்படின்னு சொல்லும் முடியாக எடுத்து காட்டுகிறது உன்னுடைய என் ஒளி என்று சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாதித்தபடி சுவாமி தேசிகன் தேவி விகுணா பிரதிபாதனியாம் பாதாவணி பிரதிபதோதித மஞ்சுநாதாம் வித்யாம் விதுஹு பகவதஹ பிரதிபாதனார்ஹாம் பாராயணாகம பயோனிஹி பாரகாஸ்துவாம். பாதாவணி பாதுகா தேவியே, உன்னை எல்லாரும் என்ன சொல்கிறான்னாக்க, வித்யாம் விதுஹு உன்னை வித்யான்னு சொல்கிறா. வித்யான்னா என்ன அப்படின்னு கேட்டோன்னா பிரபத்தி அல்லது பக்தி, பக்தி பிரபத்திக்கு வித்யேன்னு பேர். உன்னையே பக்தியாகவும் பிரபத்தியாகவும் பேசுகிறார்கள் எல்லோரும் அப்படின்னா. யார் பேசுகிறார்கள் அப்படின்னு கேட்டாக்க, பாராயண ஆகம பயோனிதி பாரகாக துவாம், துவாம் உன்னை பாராயணாகம பயோனிதி பாரகாக. பாராயண ஆகமம் என்று சொன்னால் முற்றிலும் உள்ள வேத பாஷ்யத்தோடு கூடிய வேத பாகங்கள் இருக்கேன், அந்த வேத பாகங்கள் எல்லாவற்றையும் நன்கு கரை கண்டவர்கள், வேத பாகங்களாகிற வேதங்களாகிற திருப்பார்கடல் பார்க்கடல், அந்த பார்க்கடலுடைய அக்கறையை கண்டவர்கள் பெரியவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த திருப்பார்கடல்னாக்க பார்க்கடலை எப்படி ருஜிப்போமோ அது மாதிரி வேதார்த்தங்கள் எல்லாம் நன்கு ருஜித்து நன்கு அறிந்து அதிலேயே மகிழ்ந்திருப்பவர்கள் பெரியவர்கள். அப்பேற்பட்டவர் வேதார்த்தங்களையும் வேதங்களையும் நன்கு அறிந்தவர்களாக இருக்க முடியாத பெரியவர்கள்லாம் இருக்காளே, அவளெல்லாம் என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா, வித்யாம் விதுகு துவாம் வித்யாம் விதுகு உன்னை வித்யாக பக்தி அல்லது பிரபத்தி என்று சொல்லக்கூடியதான வித்யாஸ்வரூபமாக பாதுகையை சொல்லுகிறார்கள் அப்படின்னாங்க. அது எப்படின்னு கேட்டா, மூணு ஐட்டத்தினால பாதுகை வித்யை என்ன பண்றதோ அதெல்லாம் பாதுகையும் பண்றது, அதனால பாதுகையை வித்யன்னு சொல்லலாம்னு சாதிக்கிறார். எப்படி வீட்டு தேவி உகுணா பிரதிபாதனியாம், நமக்கு
நாம் பக்தி பண்ணுவதா இருந்தாலும் சரி அல்லது பிரபஞ்சம் பண்ணுவதா இருந்தாலும் சரி எம்பெருமான் அனுப்பி